வீடற்றவர்களுக்கு வீடு, வாஷிங் மிஷின், மகளிருக்கு பேருந்து கட்டண சலுகை, கல்வி கடன் ரத்து உட்பட பல்வேறு வாக்குறுதிகளை அஇஅதிமுக அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கையை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேற்று கூட்டாக வெளியிட்டனர். அதில் மகளிர் நலன் காக்க குலவழக்கு திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு 1500 ரூபாய் வழங்கும் திட்டம், பெண்களின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வாஷிங் மிஷின் ஆகிய வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளது. ஆண்டுக்கு விலையில்லா 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்குதல், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சூரிய சக்தியில் இயங்கும் விலையில்லா சமையல் அடுப்பு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அரசு பணியில் இல்லாத குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி, கல்வி கடன் தள்ளுபடி, அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளுக்கு 2 சக்கர வாகனம் வாங்க மானியம், கல்லூரி மாணவர்களுக்கு ஆண்டு முழுவதும் 2 GB டேட்டா வழங்குதல் ஆகிய மாணவர்களுக்கான திட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. மத்திய மாநில போட்டித் தேர்வுகளுக்கு அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்கள் வெற்றி பெறுவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்தர பயிற்சி மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்படும். 10ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும். காயிதமில்லத் பெயரில் இஸ்லாமிய பல்கலைக்கழகம், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாவட்டந்தோறும் சிறிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா நிறுவப்படும். பள்ளி மாணவர்களுக்கு தினமும் 200 மில்லிலிட்டர் பால் அல்லது பால் பவுடர் வழங்கப்படும். ஏழை திருமண தம்பதிகளுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்படும் ஆகியவை தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெசவாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் தள்ளுபடி, மாதந்தோறும் மின் கணக்கீட்டு முறை, அனைத்து மாவட்டங்களிலும் சிப்கா தொழிற்பேட்டைகள், சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும் உள்ளிட்ட 164 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். வேளாண் பெருமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுடைய சங்கங்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று நீண்ட தினம் 14,43,000 விவசாயிகளுக்கு 12,110 கோடி ரூபாய் ரத்து செய்த அரசு, மாநில புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு.